அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குக்கிங்கில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த சௌசௌவும் சுண்டபத்தலும் தான். இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுண்டபத்தலை வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது நிறைய மண் இருக்கும், ஒரு வாட்டி லேசாக அலசிட்டு அதை எடுத்து காய வச்சிடலாம். அலசி எடுத்தாச்சு, இப்போ இதை காய வச்சிடலாம். இன்னைக்கு ஜூஸுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு கோவா, அப்புறம் ஒரு ரெண்டு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் சாப்பிடாமல் அப்படியே இருக்குது, அதனால ஜூஸில் போட்டு அடிச்சு கொடுத்தாக்கா சாப்பிட்ருவாங்க. ஆப்பிள், கோவா, பேரிச்சம்பழம் கலந்த ஜூஸ் ரெடி. சாதம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பளம் வறுத்துக்கலாம். அப்பளம் வறுத்த உடனே கொஞ்சம் எண்ணெய் இதுல இருந்து எடுத்துட்டு சுண்டை வத்தலையும் இதுல வறுத்துக்கலாம். சுண்டபத்தல் இதில் போட்டுடலாம். நல்லா வறுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சுனாக்கா நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இதில் கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டுடலாம். எண்ணெய் பொரிஞ்சிருச்சு, மிளகும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் சாம்பார் வெங்காயம், பூண்டு இதையும் போட்டுடலாம். சாம்பார் வெங்காயம் முழுக்க முழுக்காக போடலாம், நான் ரொம்ப பெருசாக இருந்ததுனால பதிப்பதியாக வெட்டி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதில் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் கலந்துடலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் நான் எடுத்திருக்கேன். உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை லேசா வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அதில் ஊத்திடலாம். நல்லா கொதிச்சு விட்டுறலாம். சுண்டபத்தல் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதில் வறுத்து வச்சுருக்க சுண்டவத்தலையும் ஆட் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு, கருவேப்பிலை குழம்பு, ஏலத்த குழம்பு எல்லாமே ஒரே மெத்தட்லேயே பண்ணலாம். அதை பூண்டு குழம்புனா பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணும், அதில் கொஞ்சம் பூண்டு எடுத்து அரைச்சி அதோட சேர்த்துக்கணும். அதுமாதிரி மிளகு குழம்புனாலும் மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், மிளகு தூள் கொஞ்சமும் போட்டுக்கணும். கருவேப்பிலை குழம்புனாலும் அதே மாதிரி தான், கருவேப்பிலையை வறுத்துட்டு பொடி பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிருக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ் உள்ள எல்லா பொருளுமே இதில் சேர்த்துக்கும். நல்லெண்ணெய், மிளகு, சீரகம், இது சுண்டவத்தல், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஹெல்த் வைஸாகவும் இது ரொம்ப நல்லது. சாப்பிட்டாக்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே கொதிச்சுட்டே இருப்பாங்க. நல்ல கனமான இருப்பு சட்டியில் பண்ணதுனால அது இன்னும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கு. சௌச்சுவை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதோட பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அதோட சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சு சாம்பார் வெங்காயம், ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே இப்பயே ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இதோட பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணி விட்டுறலாம். குக்கிங் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு, அதனால உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப சைட் டிஷ்ஷும் ரொம்ப குறவா இருக்க மாதிரி இருந்தது, அதனால உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு அதில் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி ஸ்டவ்வில் கொஞ்சம் இறக்கி விட்டு வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இதை எப்படி மூடி வச்சு இறக்கி விட்டு வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை தண்ணி வத்துற வரைக்கும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை நல்லா இறக்கி விட்டு வச்சுக்கிட்டு விசில் விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இந்த தண்ணி வத்துறவுன்னு ஆஃப் பண்ணிடலாம். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, பருப்பும் வெந்துருச்சு. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கூட்டு ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், அப்பளம், மோர், சௌச்சுவும் பாசிப்பருப்பும் போட்டு வச்ச கூட்டு, அப்புறம் மத்த குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.